நான் வந்து சனிக்கிழமை 7ஆம் தேதி 10ஆம் மாதம் 2017 திருச்சிக்கு வந்தேன். நான் வந்து ஒரு மலேசியன் சிட்டிசன், இந்தியாவில் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஸோ என் ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு, என் ஒய்ஃபு என் பையன், 8 மாத பையன் கூட்டிகிட்டு திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கினேன். ஸோ நான் வந்து யூஸ்வலாக ஒரு செயின் போட்டிருப்பேன், அந்த செயின் வந்து ஒரு 9 பவுனுக்கு மேலே. ஸோ கஸ்டம்ஸ் பிடிச்சி திடீர்னு வந்து அந்த செயின்லாம் போட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, அப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறப்ப அவங்க ஒன்றும் பேசலை. ஒரு 10-15 நிமிஷம் என்னை சும்மா நிற்க வச்சிட்டாங்க. அப்போ நானே போய் ப்ரொப்போஸ் பண்ணேன், சரி செயினை நீங்கள் வச்சுக்கோங்க, நான் போகிறப்ப திருப்பி கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்படிலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் பாபுன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸர், அவர் தான் கொஞ்சம் ஹையர் ஆஃபீஸர் போல், ஏன்னா அவர் தான் டீல் பண்ணார். அவர் வந்து அப்படி விசாரித்து பார்த்தா காரைக்காலில் உள்ளவரான், பிரேம் பாபுன்ற பேர். அவர் திடீர்னு என்னை மிரட்டி இந்தமாரி வந்து நான் அவனை கேஸ் போட்டு உள்ளுக்கு வச்சுருவேன், அவனை இந்தியாவுக்கு வர முடியாமல் மாரி பண்ணிடுவேன் அப்படின்னு என்னை மிரட்டி 1 லட்சரூபா காசு கேட்டார். சரி, நானும் என்ன நினச்சேன், 1 லட்சரூபா வந்து ஃபைன் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரிலேட்டிவை ஃபோன் பண்ணி திருச்சியில் அந்த 1 லட்சரூபா கலெக்ட் பண்ணி பிரேம் பாபுகிட்ட கொடுத்தேன். கொடுத்தவொடனே என் பாஸ்போர்ட்டு செயினு கொடுத்து நிற்காத ஓடிடு அப்படின்னாங்க. அப்போ தான் தெரிய வருது அந்த 1 லட்சரூபா வந்து ஃபைன் இல்லை, லஞ்சம் அப்படின்னு. இவ்வளோ பப்ளிக்காக வந்து அவர் பிரேம் பாபு வந்து எல்லாத்துட்டு ஏங்கிட்ட இல்லை, அங்கே பல பேர்த்துட்டு வந்து இந்தமாதிரி லஞ்சம் வாங்குறத நான் பார்த்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து எனக்கு கிளியராக எடுக்க முடியல, என்னால் முடிஞ்சது தான் நான் எடுத்தேன். ஸோ எல்லா டூரிஸ்க்கும் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, திருச்சி ஏர்போர்ட், முக்கியமாக திருச்சி ஏர்போர்ட், நான் சென்னைக்கு கூட போயிருக்கேன் இந்தமாரி பிரச்சனைலாம் வந்ததில்லை. திருச்சி ஏர்போர்ட்டில் வந்து இந்தமாரி ரூல்ஸுன்ற பேரில் வந்து லஞ்சம் ரொம்ப வாங்குறாங்க, போகிறவங்க பார்த்துப்போங்க, முடிஞ்ச அதை வைரலாக்கி இந்த பிரேம் பாபுன்ற ஆள் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்கொயரி பண்ணுதோ தயவு செஞ்சு பண்ணுங்கள். தேங்க்யூ.